ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் சொல்ல சொல்ல நியூஸ் கொண்டு வரணும்ல. லைக் கோவை கிங்ஸ் வர்சஸ் நெல்லை ராயல் கிங்ஸ், கிங்ஸ் வர்சஸ் கிங்ஸ் மேட்ச் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க. என்னாச்சுன்னு கொஞ்சம் நான் விவரிக்கிறேன். வாட் அப் இன்னி மேட்ச் மேன், ஃபென்டாஸ்டிக். இந்த சீசனில் பெஸ்ட்டு மேட்ச் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் நெயில் பைட்டிங் அண்டர் த லாஸ்ட் பால் வாஸ் போல்டு. எப்போதுமே சொல்வேன், கிரிக்கெட் இஸ் நாட் ஓவர் அண்டர் த லாஸ்ட் பால் இஸ் போல், பிச்சர் அபி பக்கிய மேரி தோஸ்துன்னு. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் போத் தி எண்டு. லைக் கோவை கிங்ஸ் மஸ்ட்டு வின் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா நெல்லை ராயல் கிங்ஸ் குவாலிஃபை மேலே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் ஃபுல் சைடோவில் வந்தாங்க. தே டென் டேக் இட் ஈஸி, தி ஃபார்ட் அண்டில் தி எண்ட். லைக் கோவை கிங்ஸ் 177 அடித்தாங்க ஃபார் 4. ஸ்ரீதர் ராஜா, கங்கா ஸ்ரீராஜ் 48, சுரேஷ்குமார் 45 of 48 பால்ஸு, சாய் சுதர்ஷன் 35 of 18 பால்ஸு, ஷாருக் கான் வரும்போது 2 late, ஏன்னா மேலே இருக்கணும் லேட்டாக 3 ரன் தான் எடுத்தார். பட் 171 வாஸ் அ பிக் ஸ்கோர் இன் திஸ் கிரவுண்ட். சேலமில் பார்த்திங்கன்னா 150 சேஸே ஆகலை, எல்லாமே லைனாக பார்த்துட்ருப்பீங்க, எல்லாமே 130 140 தாண்டவே இல்லை. பட் நான் நேற்று காலையில் ப்ரிவியூ போடும்போதே சொன்னேன், நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் லைக்காக்கு இந்த ரெண்டு டீமில் வந்து ஷாருக் கான் அண்ட் சஞ்சய் யாதவ் அவங்களுக்கு பிச்செல்லாம் வெளிநாடு மேக் எனி டிஃப்ரென்ஸ். தே ஆர் சம் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். பிச்செல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க விளையாடுவாங்க, அதே தான் அங்கே நடந்தது. ரெண்டு ஸ்டார், nice to see, you know, brilliant, fantastic match until the last ball was bowled. 19th over varaiku jeichirudha irundanga Nellai Royal Kings, but 20th over Shahrukh Khan being a captain, avarkitta or last over ponna onnu avar ponna Divakar ponnu illana Surya ponnu rendu perume inna experience. Shahrukh Khan sonna naane porren bowling nu vandu potaar part time. Superb Sanjay Yadav out pantaare last over la drama, 100 wicket eduthaare. 9 ரன் தான் வேணும் இவ்வளோக்கு, லாஸ்ட் 4 ஓவர் 50 ரன் வேணும். 17th ஓவரில் 20 ரன் அடிச்சார் சஞ்சய் யாதவ். 18th ஓவர் 19 ரன், 19th ஓவர் 11 ரன், லாஸ்ட் ஓவரில் 9 ரன் வேணும். 4 ரன் தான் கொடுத்தாரு அவர், 3 ரன் தான் கொடுத்தாரு. 1/5 ரன்ஸ் ஷாருக் கான், சூப்பர் ஜாப். ஐ மீன் வித் த பால் நவ், யூனோ நார்மலி வித் த பேட் பண்ணி தான் பார்த்துருவோம், வித் த பால் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேச்சஸ் வர பிடிச்சாரு, இம்பார்ட்டன்ட் விக்கெட் சஞ்சய் யாதவ். சஞ்சய் யாதவ் 54, 4 6, எப்பா சிக்ஸ்னா சிக்ஸ் எல்லாம். எந்த கிரவுண்டு மெல்பர்னில் கூட சிக்ஸ் தான் அது. மிட் விக்கெட்டில் ஒரு சிக்ஸ், மிட் விக்கெட்டில் ரெண்டு சிக்ஸு, இன்னொன்று கவரில் ஒரு சிக்ஸு, பாயிண்டில் ஒரு சிக்ஸ் அடிச்சா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று 4, 27 பால்ஸில் 55th 50 அவருக்கு இந்த டோர்னமெண்ட்டில். ஏனோ ஹையஸ்ட் ரன் கட்டர், ஆரஞ்ச் கேப் போட்டுட்ருக்காரு. ஃபண்டாஸ்டிக் கிளாஸ் ஆக்ட் அவர், வெரி குட் பிளே. அண்ட் 54 of 31 பால்ஸ் அவுட் ஆகிட்டார் லாஸ்ட் ஓவரில் தான் அவுட் ஆனார். விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சா வெரி குட் கேட்ச். அந்த மாதிரி நேரத்துலலாம் ப்ரெஷரில் விட்டுருவாங்க. ஷாருக் கான் இப்படி பார்க்குறாரு கேட்ச் பிடிப்பாரா இல்லையான்னு, ப்ரில்லியண்டாக கேட்ச் பிடிச்சாரு. நதுவில் வந்து அஜிதேஷ் வர ப்ரில்லியன் நாக் ஒரு 17 குயிக் அடிச்சுட்டு போயிட்டார். 2 6 1 4 டக்கு டக்கு டக்குன்னு நினைக்கிறப்ப அந்த பையன் வந்த உடனே 5 பாலில் 17 ரன் அவுட் ஆகிட்டார். ஓகே, பட் யூனோ சம் ஆஃப் த ஐபிஎல் டீம் மஸ்ட் பி வாட்சிங், ஹரி அப், டேக் திஸ் பாய், இஸ் அ வெரி குட் பிளேயர், யூனோ ஹிட்டர். ஸோ ரொம்ப நாளாக விளாட்றாரு, பவர்ஃபுல்லாக. மொத்தத்தில் தான் சூரியபிரகாஷ் சேஸ் பண்ணும்போது 45 அடித்தார். பாபா புரட்சி 37 of 31 பால்ஸ், 2 4 2 6. இந்திரஜித் தான் நிறைய ஸ்கோர் பண்ணவே இல்லை இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா டாப் 3 ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு, பாபா புரட்சி, சஞ்சய் யாதவ் அண்ட் சூரியபிரகாஷ். இந்த 3 பேர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்ததுனால அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைக்கல. இன்னும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பட் இட் வாஸ் சஞ்சய் யாதவ் ஷோ, அஸ் லாங் அஸ் ஹி வாஸ் தேர் நோ வே எனிபடி கேன் பீட் தம். பட் கிங்ஸ் வர்சஸ் கிங், நான் காத்தில் ப்ரிவியூலையும் சொன்னேன், கிவிங் ஸ்ட்ரைட் ஏஜ் டூ லைக் அ கோவை கிங்ஸ் டு வின் திஸ் மேட்ச்னு. இதில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் குவாலிஃபயர் ஆகிட்டாங்க, குவாலிஃபை ஆகிட்டு தேர்ட் பொசிஷன் போயிட்டாங்களா ரன் ரேட்டில். ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நெல்லை ராயல் கிங்ஸ், ரெண்டாவது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், மூணாவது லைக்கா, நாலாவது மதுரை பேந்தர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. மற்றவங்களாம் நவுத்தி விட்ருங்க அவ்வளோதான், இந்த ரன் ரேட் அந்த ரேட்லாம் முடியாது. ஏன்னா திண்டுக்கல் ட்ராகன்ஸுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தது, நாளைக்கு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இட் வில் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஐ ட்ரீம் திருப்பூர் 6 முடிஞ்சு போச்சு, இவங்க 4 பேர் தான் குவாலிஃபைடு. நாளைக்கு மதுரை பேந்தர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தெரியும் செகண்ட் வராங்களா என்னான்ட்டுன்னு, வில் வெயிட் அண்ட் சி. அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேட்ச், யூனோ நெயில் பைட்டிங். மணீஷ் ரவி புதுசாக ஒரு போலர் வந்தார், அவர் நல்லா போட்டார் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு 34 ரன், 1 விக்கெட்டு. அஜித் ராம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஐ ஆல்வேஸ் இஸ் அ வெரி குட் போலர், 2 விக்கெட்டு 23 ரனில். அபிஷேக் தன்வர் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், 14 ரன்ஸ் 4 ஓவர்ஸ் 1 ரன். திவாகர் 3 விக்கெட் எடுத்தார், 3 ஓவர் 40. கடைசியில் ஷாருக் கான் வந்து 2 ஓவர் போட்டு 8 ரன், 2 விக்கெட்டு. கடைசி ஓவர் 1, 15th ஓவர் போட்டு பால் சூர்யாவுக்கு அடி விழுந்தது. ஏன்னா சஞ்சய் யாதவ் வாஸ் இன் திஸ் போட்டு எல்லாரையும் போட்டு அடிபடுவார். 3 ஓவர் 26 தான் சூர்யா, பால சூர்யா, விக்கெட் எதுவும் கிடைக்கல. அண்ட் இட் ஆல் கிரெடிட் மஸ்ட் பி கிவன் டு போத் த டீம்ஸ், யூனோ அண்டில் த லாஸ்ட் பால் எக்ஸைட்டிங் க்ரௌட் வாஸ், யூனோ ஒவ்வொரு ஃபீல்டிங்கும் நல்ல குட் ஃபீல்டிங், கேட்ச் பிடிக்கிறதா ஆகட்டும், ரன் அவுட் ஆகட்டும், 4 6 என்ஜாய் பண்ணாங்க பசங்கள்லேருந்து சீனியர்லேருந்து ஃபேமிலிலேருந்து. அப்சல்யூட் 5 பைசா வசூல், ரொம்ப அருமையாக இருந்தது. யூனோ லாஸ்ட் ஓவரில் 9 ரன் தான் வேணும்னு பாருங்கள், லாஸ்ட் 4 ஓவரில் 40 ரன், 59 ஓவர் அடித்தாங்க. பட் லாஸ்ட் ஓவரில் கொண்டு அதான் நான் எப்போ சொல்லுவேன், மேட்ச் இஸ் நாட் ஓவர் அண்டர் த லாஸ்ட் பால் இஸ் போல்டு. அண்ட் மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருந்தது.
அவங்க பேட்டிங் பண்ணும்போது தான் இவங்க லைகாக்கு வந்து டேவிட்சன், ஸ்ரீநிரஞ்சன், ஷாஜா நாலு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. என்எஸ் ஹரீஷ் ரெண்டு ஓவர் தான் போட்டார், 18 ரன் விக்கெட் கிடைக்கல. ஏன்னா அந்த பால் லேசாக மழை தூரிட்டு இருந்தது, பால் ஈரமாக இருந்தது, கிரிப் பண்ண முடியல ஸ்பின்னரால், தட் இஸ் ஒன் ரீசன். அதனால் ரெண்டு ஓவர் தான் அவர் போட்டார். இதில் வர டங்கன் லூயிஸ் மெத்தட் வந்துருமான்னு அப்பப்போ போட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க போர்டில். ஏன்னா மழை பெஞ்சு நின்றுச்சுன்னா அப்போயும் 6 ரன் பேனில் இருந்துட்டு இருந்தாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். பட் இவென்ச்சுவலி யூனோ இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் வேணும், 40th ஓவரில் ஃபினிஷ் ஆகணும், அதுதான் முக்கியம். நான் 240th பாலில் தான் இந்த மேட்சை முடிஞ்சிது பாருங்கள். 40th லாஸ்ட் ஓவர் பாலில் சிக்ஸ் ஆச்சு தான் முடிஞ்சிட்ருக்கோம், டை கூட ஆயிருந்திருக்கும். பட் எனிவே, ஒன் டீம் ஹஸ் டூ ஒன் டு லூஸ், இட் வாஸ் கிரிக்கெட் இஸ் ஒன், தட்ஸ் வாட் ஐ வில் சே. திஸ் இஸ் வாட் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட், ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட், டெம்பரமெண்ட், பேஷன்ஸு. சஞ்சய் யாதவ் அவுட் ஆனதுக்கப்புறம் வெளில கோச் அவர் பேசிட்டு இருந்தார், என்னப்பா கையில் இருந்த மேட்சை விட்டுட்டேன், அவர் காட்டர் எப்படி நான் ட்ரை பண்ணேன், அது டாப் வச்சு ஆயிடுச்சுன்னு. இட் ஹேப்பன்ஸ், இட் ஆகும். ஷாருக் கான் சொல்ல இல்லையா, டாலாக இருக்கனால அவர் பால் ரிலீஸ் பண்ணும்போது யூ கேன் சீ த பால், ஏன்னா ஹை லைனுக்கு வராது, அது ஒரு ரீசன். ஏன்னா டாப்பேஜ் ஆகி கா விக்கெட் கீப்பரை பிடிச்சது. சஞ்சய் யாதவ் 50-50, வெல் பிளேட் ஆல் ஆஃப் தம், இன்னும் கலெக்டிவ்லி 22 பிளேயரும் அந்த புட் தேர் ஹார்ட் அவுட். அதுவும் நெல்லை ராயல் கிங்ஸ் டூ ஸ்பெஷல் கிரெடிட் டு தம், ஏன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஏனோ தானோன்னு விளையாடாமல் நம்ம தான் குவாலிஃபை ஆகிட்டோம், அப்படி இல்லாமல் அப்சல்யூட்லி ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரியே போனாங்க. எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க, ஏதோ ஒரு இடத்துல தோக்கணும், அது இதை தோற்ற ஒரு இதில் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் முதலே காலையில் ப்ரீவியூலே சொல்லியிருந்தேன், சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி தான் எல்லாம் ஜெயிச்சுட்டு நாகோலில் தோற்றுருவாங்க. அதே மாதிரி ஜிங்ஸ் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது கிரிக்கெட்டில், சம்மரி உள்ள கிரம்பிள், அது நாகோட்டில் இருக்கக்கூடாது. நல்ல வேலை இன்றைக்கி தோத்துட்டாங்க அவங்க. அதே மாதிரி லைகா கோவை கிங்ஸ் தே ரியலி பிளேட் வெல், அண்ட் டியூ கிரெடிட் டு ஷாருக் கான். எவ்ரி திங் கேட்ச் பிடிச்சது ஆகட்டும், கூல் அண்ட் கம்போஸ், எந்த இடத்துலையும் ப்ரெஷர் இல்லை, சத்தம் போடல ஃபீல்டரை தட்டி கொடுக்கறதாகட்டும், பிரமாதமாக அழகாக பவுண்டரி லைன்லேருந்து அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் த பெஸ்ட் ஃபீல்டர் இந்த டீம், கேச்சஸ் ரெண்டு கேச்சஸ் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. விட்ட நான் பேசிக்கிட்டே போவேன். சஞ்சய் யாதவ் பாருங்கள், ஒரு 103, ஒரு 70, ஒரு 55, ஒரு 87, இன்றைக்கி ஒரு 54, அஞ்சாவது 50 இந்த சீசன் அவுட் ஆஃப் 7 மேட்சஸ், வெல் பிளேட். இட் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த நாக் அவுட். இதுவே வள வளன்னு போயிடுச்சு, பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மாட்டுக்கிறது தான் தெரிவிங்க. இன்னொரு வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.